நான் உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கடந்த ஒரு 4-5 செஷனை கட் அண்ட் ஷூ அப்படிங்கிற ஒரு ஸ்டைலை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இப்போ அதனுடைய எண்டிங் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேப்ரிக் கன்சம்ஷன் கலர்வைஸ் எப்படி போடுறதுன்றதை பார்த்துட்டு நம்ம வாங்கின யானில் எது எவ்வளோ டை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரித்து போட்டிருக்கோம். ஓகே, நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க பயன்படுத்திக்கட்டும். வீடியோவில் போகலாமா? இப்போ இங்கே எழுதியிருக்கேன், இதெல்லாம் வந்து கடந்த வீடியோவில் நம்ம எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸு. கலர்வைஸு ஒயிட் வந்து 123 கிராம், பிளாக் வந்து 13 கிராம், ப்ளூ வந்து 32 கிராம்ஸ், சிங்கிள் ஜெர்சி 1268 kgs, இது வந்து 85 kgs. இந்த இன்ஃபர்மேஷன் கடந்த 2-3 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிக் பர்சன்டேஜ் கன்சம்ஷன் எப்படி போடுறது, திருப்பி வந்து இந்த யானை வந்து நம்ம ஃபேப்ரிக் வந்து எப்படி டையிக்கு பிரித்து போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ ஒயிட் பார்ப்போம். ஒயிட் பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தமாக இந்த வெயிட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை கூட்டிங்க, வெயிட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை கூட்டிங்க. 123 + 13 + 32 போட்டிங்கன்னா 3 × 5 = 8, 3 × 4 = 6, 168 கிராம்ஸ் அப்படிங்கிறது வெயிட் ஆஃப் தி ஃபேப்ரிக். 3 சேர்ந்து வருது, ஒயிட்டு பிளாக்கு ப்ளூ 3 சேர்ந்து 168 கிராம்ஸ். 123, 13 and 32 168 கிராம்ஸ். இப்போ இதில் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேப்ரிக் கலர்வைஸ் இந்த டோட்டல் பண்ணியிருக்கு இல்லையா, ஒயிட் அப்படின்னு போட்டிங்கன்னா 123/168 × 100. அதே மாதிரி பிளாக் 13/168 × 100. அதே மாதிரி ப்ளூ 32/168 × 100 73.2. இது வந்து 7.7 7.7 பர்சன்டேஜ், ஞாபகம் வச்சுக்கணும் பர்சன்டேஜ் 19. இது 0.1 போட்டுக்குன்னா ஏன்னா டோட்டல் வந்து கம்மியாகுது. சைபர் 8 × 10 மீது 1, 10, 17 × 20 மீது 2, 9, 10. இந்த பர்சன்டேஜ் போடும்போது கீழே 100 ஆயிரம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பர்சன்டேஜ் போடும்போது கீழே 100 ஆயிரணும். அதை நீங்கள் இங்கே வந்து ஃப்ராக்ஷன் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே நான் 0.1 கம்மியாச்சு இங்கே போட்டிருக்கேன். அது ஒன்றும் பெரிய ஃப்ராக்ஷன்ஸ் பெரிய ஒன்று வித்தியாசம் வராது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 100% வரணும். இப்போ இந்த பர்சன்டேஜ் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னா எதை காட்டுது அப்படின்னா, இந்த ஸ்டைலில் வாட் எவர் மேபி தி குவான்டிட்டி, 100 கிலோ எடுத்தோன்னா 23 கிலோ ஒயிட்டு, 7 கிலோ பிளாக்கு, ப்ளூ வந்து 20-19 கிலோ அப்படிங்கிறது அர்த்தம். 1000 கிலோ எடுத்தால் 732 கிலோ, 77 கிலோ 19. அப்படி ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன குவான்டிட்டிங்கிறத விட்டுட்டு இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டோம்னா நமக்கு பீஸ் ரேட் என்ன வருதோ என்ன யான் எடுக்கிறோமோ அதை பர்சன்டேஜ் வைஸாக பிரிச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ இதே மாதிரி எத்தனை பேனல் வந்தாலும் இந்த ஒயிட்டில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேனல் இருக்கும், ஒன்று ஃப்ரண்ட்டு பேக்கு, ஆனால் அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு ஒயிட் தான் இருக்குது. அதை பற்றி பிரச்சனையே இல்லை, எத்தனை பீஸ் வந்தாலும் பரவாயில்ல, அந்த கலரையெல்லாம் ஒரு குரூப்பிங் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை கிராம் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். பிளாக்கில் வந்து ஒரே பேனல் தான் இந்த சைடில். ஓகேயா? ப்ளூவில் வந்து 2 பேனல் வந்திருக்கு, ஒன்று பாடியில் ஃப்ரண்ட் யோக்கும் பேக் யோக்கும், ஸ்லீவில் இந்த சென்டர் டாப் பேனல், அது ரெண்டு சேர்ந்து மேலே வந்திருக்கோம் 32 கிராம்ஸ். இது மாதிரி ஒரு 3 கலர் வருது, 4 கலர் வருது, அவ்வளோ நம்பர் ஆஃப் கலர்ஸ், நோ ப்ராப்ளம். அந்த குறிப்பிட்ட கலரு என்ன சைஸு என்ன கிராம் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி அந்த எல்லா கலரை ஒவ்வொரு கலரையும் நீங்கள் குரூப்பிங் பண்ணி இப்படி பிரிச்சுக்கணும். இதில் ஒயிட் வந்து 123, பிளாக் வந்து 13, ப்ளூ 32 போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் அதை டோட்டல் பண்ணிக்கிறோம், ஒன்றுமே பண்ணலை. டோட்டல் பண்ணிவிட்டு 168 கிராமில் நான் 123 கிலோ ஒயிட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா
நூறுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருப்பேன், இதுதான் பர்சன்டேஜ் டெரைவ் பண்ற மெத்தட். அதாவது மொத்தம் 128 கிராம்ல நான் 123 கிராம் வெயிட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 100% 100 கிராம்ல எவ்வளவு யூஸ் பண்ணிருப்பேன், அதான் பர்சன்டேஜ். அதே மாதிரி பிளாக் வந்து 128 கிராம்ல 13 கிராம் நான் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 100க்கு எவ்வளவு யூஸ் பண்ணியிருப்பேன், ப்ளூக் வந்து 128 32னா 100க்கு எவ்வளவு, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா பர்சன்டேஜ் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த பர்சன்டேஜ் என்பது தான் மிக 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 முக்கியம் இந்த கட்டன்ஸோட. இதை நீங்கள் டிரைவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே மற்றெல்லாம் காமனாக பேசிக் போட மாதிரி பீஸ் எப்படி போட பார்த்தீங்க இல்லையா, லென்த்து விட்டு இங்கே சேர்த்துக்கிட்ட ஒன்றுமே செய்யலை. லென்த்து விட்டு ஜிஎஸ்எம் நம்பர் ஆஃப் லென்த் இன் சென்டிமீட்டர் விட்த் இன் சென்டிமீட்டர் இன்ட்டு ஜிஎஸ்எம் 2 தான் போட்டேன், அதே ஃபார்மில் தான் போட்டிருக்கேன், பேசிக் என்ன பண்ண அதை ஃபாலோ பண்ணுறேன். இதை போட்டுட்டு நீங்கள் இந்த இதை டிரைவ் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை ஓவர். ஓகேயா, இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், என்ன சார் நான் இப்போ இது இதை எப்படி பிரிக்கிறது, 1758 கிலோவை நான் எத்தனை கிலோ வந்து ஒயிட்டு எத்தனை கிலோ பிளாக்கு எத்தனை கிலோ ப்ளூங்கிறது எப்படி பிரிக்கிறது, அதையும் பார்த்துருவோம். சரியா, டோட்டல் யார்ன் ஆர் ஃபேப்ரிக் வாட் எவர் இட் மேபி குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 1268 கிலோ. இதில் ஒயிட் எவ்வளவு டை பண்ணணும் அப்படின்னா 1268 × 73.2 / 100. சரியா, பிளாக் 1268 × 7.7 / 100. அடுத்தது ப்ளூ 1268 × 19.1 / 100 97.98 ஃப்ராக்ஷன் விட்டுலாம் ரவுண்ட் ஆஃப் 242 கிலோ. அப்போது இந்த பர்சன்டேஜ் ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம், அது பிரகாரம் 1268 கிலோவில் நான் 928 கிலோ ஒயிட் ஃபேப்ரிக் நான் டை பண்ணணும். பிளாக் வந்து 1268 கிலோவில் 98 கிலோ நான் வந்து பிளாக் வந்து டை பண்ணிருக்கணும். ப்ளூ வந்து 1268 242 கிலோ நான் வந்து ப்ளூ டை பண்ணிக்கணும். இப்போ கூட்டி பார்ப்பேன் எவ்வளோ வரும், 8 × 16 = 18 மீது 1 10 12 12 ஒரு 4 16 இதை 1 10 12 1268. சரியா போச்சா, மேடம் வந்து பண்ணி சரியா போச்சா. ஸோ என்னென்னா இதை ப்ரெசன்டேஜ் டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் எப்பவும் போல் கண்டுபிடிச்சிக்கங்க. நம்ம எப்பவும் போல் நம்ம பிசிஐ கண்டுபிடிச்சிட்டு யான் ரிக்குயர்மெண்ட் போட்டு என்ன ப்ரெசன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அந்த ப்ரெசன்டேஜ் பிரகாரம் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஷெடியூல் வந்துடும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஒயிட் தான், ஒரே ஒரு கலர் ஒயிட்டே இல்லை, இதை வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன், ப்ளூ கொடுத்துனா ப்ளூவில் சேர்த்துங்க, ஒயிட் கொடுத்தா ஒயிட்டில் சேர்த்துங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு சிங்கிள் ஜெர்சி தான் பிரச்சனையே, எவ்வளோ பிடிக்கணும் என்னங்கிறது. ஓகேயா, இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒருமித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் அங்கொன்று இங்கொன்று இங்கொன்று உங்களை அவசரத்துக்கு ஓடவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இட் இஸ் பெட்டர் கோ வெரி டீட்டெயிலாக நீங்கள் போனால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் என்பது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4-5 வீடியோஸ் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக உட்காந்து பாருங்கள். என்றைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு 2 hours 3 hours ஒதுக்கிட்டு யோசிச்சு பாருங்கள். காலையிலிருந்து கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. நீங்கள் வீட்லேயே உட்காந்து உங்களுக்கு என்ன டைம் பாசிபிலிட்டி இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து இது காட்ஸ் கிஃப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் ஃப்ரீயாக கிடைக்கும் நமக்கு முக்கியத்துவம் தெரியாது, ஆனால் அது தேவைப்படும் போது நம்ம கற்றுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்சியராக சீரியஸாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ வில் சே தட் கண்டினியூவாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும்.
அதுல இருக்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. முடிச்சிட்டு நீங்களே ஒரு பீஸை எடுத்து இந்த பீஸை இந்த மெசர்மெண்ட்டே எடுத்து நீங்க போட்டு பாருங்க. இது பிரகாரம் டெய்லி ஆகுதா பாருங்க. அதுதான் ப்ராக்டிஸ். ஓகேயா? இதை நீங்க திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில தெரியாது என்பது எதுவுமே இருக்காது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தானா கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தவரை நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? டெக்னிக்கலாக நீங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நான் வந்து ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.